வெல்கம் பேக் வியூவர்ஸ். ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தும் விஜயின் அடுத்த 5 படங்கள், இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் நடித்து வாரிசு திரைப்படத்தை பிரபலத்தில் இயக்குனர் வம்சி இயக்கி இருந்தார் என்பதும், இந்த படம் வசூல் அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது என்பது தெரிந்ததே. இந்த நிலையில் தற்போது அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ என்ற படத்தில் நடித்து வரும் நிலையில், இந்த படப்பிடிப்பு ஓரிரு மாதங்களில் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விஜயின் அடுத்தடுத்த படங்களை இயக்குவது யார் என்று கேள்வி ரசிகர்கள் மனதில் எழுந்துள்ளது. விஜயின் அடுத்த படத்தை அட்லீ இயக்குவார் என்றும், இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் என்றும் ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வேறு சில இயக்குநர்கள் விஜய்க்கு கூறி இருப்பதாகவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது இயக்குனர் வெற்றிமாறன். வெற்றிமாறனை பொறுத்தவரை சூரியை வச்சு விடுதலைங்கிற படத்தின் இரண்டாம் பாகத்தை இப்போ இயக்கி இருக்காரு. அடுத்ததா சூர்யாவை வச்சு வாடி வாசல் படமும் பிளான் பண்ணிருக்காரு வெற்றி. இதுக்கு நடுவுல தனுஷோட வடசென்னை 2 படமும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்த படங்களை எல்லாம் முடிச்ச பிறகுதான் விஜயோட படத்தை இயக்க போறாராம் வெற்றிமாறன். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா உள்ளவர் துப்பாக்கத்தி சர்க்கார்னு விஜயை வச்சு 3 படம் இயக்கி இருக்கிற AR முருகதாஸ் தான். முருகன் இயக்குன முந்தைய படங்களோட கம்பேர் பண்ணும் போது சினிமா மார்க்கெட்ல அவரோட கிராஃப் இப்போ கொஞ்சம் இறங்கு முகமா இருக்குன்னு சொல்லலாம். அதனால ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாக வேண்டிய கட்டத்துல முருகதாஸ் இருக்கிறாரு. அதனால இவர் திரும்பவும் விஜய் கூட ஒரு படம் இயக்க வாய்ப்பு இருக்குன்னு வட்டாரத்துல பேச்சு அடிட்டு இருக்கு. இந்த நிலையில் பிரபல தெலுங்கு இயக்குனர் கோபிசன் விஜய்க்கு கதை கூறியதாகவும், முதல் சந்திப்பிலேயே அந்த கதை அவருக்கு பிடித்து விட்டதால் ஓகே சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் வெளியான NTR பாலகிருஷ்ணாவின் வீரு சிம்ஹா ரெட்டி என்ற படத்தை இயக்கியவர் இவர்தான் என்பதும், அதற்கு முன் ரவி தேஜா நடித்த கிராக் என்ற வெட்படத்தை இயக்கி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹீரோக்களை மாசாக காட்டக்கூடிய திறமையுள்ளவர் என்பதால் விஜய்க்கு அவர் பொருத்தமாக இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் வரை பொறுமை காப்போம். விஜய் சங்கர் இயக்கத்தில் நன்திரைப்படத்தில் நடித்தார், ஆனால் அது நேரடி தமிழ் படம் கிடையாது, இந்த திரைப்படத்தின் ரீமேக் தான். அந்த வகையில் தற்பொழுது இந்த கூட்டணி மீண்டும் இணைந்திருப்பது பெரும் ஆர்வத்தை ஏற்பிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்படம் டபுள் ஹீரோ சப்ஜெக்டை மையப்படுத்தி உருவாக இருக்கிறதாம். அப்படி என்றால் நிச்சயம் ஒரு டாப் ஹீரோ தான் விஜயுடன் இணைந்து நடிப்பார் என பலரும் எதிர்பார்த்த வேளையில் தற்பொழுது ஷாருக் கானிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அவரும் இதில் நடிப்பதற்கு ரொம்பவும் உற்சாகமாக இச்சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த தகவல் 100% உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்கிறது. நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.